வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பனந்தோப்புக்கு வந்திருக்கிறோம். பனந்தோப்பு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, பனம்பழம் வரும் பார்த்திங்களா, அந்த பனம்பழத்தை வந்து நம்ம காய போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணில் போட்டு நல்லா விளச்சி தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது முளப்பு கட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்வலும் அதுக்கப்புறம் கிழங்கெடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீம்பு அப்படின்னு சொல்கிற பனங்கொட்டை சீம்பு நம்ம எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து நல்லா வளரவிட்டால் பார்த்திங்கன்னா அது முளப்பு வந்து கிழங்கு வந்துடும். கிழங்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே மரமாகவும் விட்டுறலாம், அது இல்லாமல் கிழங்கு நம்ம சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பனங்கொட்டை சீம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பனம் கிழங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ், இந்த கிழங்கு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இது வளரவிட்டால் ஒரு மாதத்துக்குள்ளே கிழங்கு வந்துடும். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இது சீம்பு நம்ம சாப்பிட்ற ஐட்டம் நண்பர்களே. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தானதும் கூட, அது இல்லாமல் இப்போ பால் சீம்பு சாப்பிட்ருப்பீங்க, பால் ஊற்றி பாலில் செய்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான பனைமரத்தில் கிடைக்கக்கூடிய இயற்கையான பொருளுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக உழுவுற மரத்தடி அது பனைமரத்துக்கடியே உழுவும் பழமெலாம், அந்த பழமரம் அந்த பனம்பழம் பார்த்திங்கன்னா மண் நாளாக நாளாக பார்த்திங்கன்னா மண்ணில் ஸ்டோர் ஆகிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தானாகவே அது உற்பத்தி அந்த பனம்பழம் கொட்டை வந்து உற்பத்தி ஆயிடுது. அந்த கொட்டையிலிருந்து முளப்பு கட்டுறது தான் பார்த்திங்கன்னா நம்ம சீம்பு வெட்டி சாப்பிட்ற ஐட்டம். நம்ம எல்லாத்தையும் நம்ம எப்படி இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பாருங்கள். நாம் இன்றைக்கி எல்லா பனங்கொட்டையும் நமக்கு தேவையான அளவுக்கு பிடிங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இதெல்லாமே சாப்பிட்ற ஐட்டம் பனங்கொட்டை தான் பாருங்கள். பனம் சீம்பு கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா பனங்கொட்டையும் பிடுங்கிட்டு போய் வீட்டில் போய் வெட்டி சாப்பிட போகிறேன். தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு பனங்கொட்டையை பிடுங்கிட்டேன். பனங்கொட்டையை வந்து நான் இன்றைக்கி எல்லாத்தையும் வெட்டி சாப்பிட போகிறேன். தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம். நண்பர்களே, பனைமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய நொங்கு சாப்பிட்ருப்பீங்க, அதுக்கு முன்னாடி கிழங்கும் சாப்பிட்ருப்பீங்க, பனம் பழம் கூட சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் பனங்கொட்டை சீம்பு சாப்பிட்றீங்களான்னு தெரில. இன்றைக்கி நான் வெட்டி சாப்பிட போகிறேன், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இதாங்க பனைமரம் கிடைக்கக்கூடிய பனங்கொட்டை சீம்பு, நல்லா பாருங்கள். ஓகே நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எல்லா பனங்கொட்டையும் வெட்டியாச்சு, அடுத்து நம்ம சாப்பிட போகலாம். பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பனங்கொட்டை சீம்பு. தங்க பனை சீம்பு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா சீம்பாட்டவே பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும். இதான் ஒரிஜினல் நல்ல சீம்பு. நீங்கள் இதேமாதிரி வீட்டில் எங்கேயாச்சும் பனைமரம் இருந்ததுன்னா போய் பாருங்கள்.